வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேனில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். இயற்கை நமக்கு அளித்த மிகப்பெரிய கொடைகளில் ஒன்று தேன். இதில் 70 வகையான சத்துக்களும் வைட்டமின்களும் தேனில் அடங்கியுள்ளன. மருந்துகளை தேன் கலந்து கொடுப்பதனால் ஜீரணப்பாதையில் அவை வெகு சீக்கிரமாக உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலப்பதற்கு உறுதுணை புரிகிறது. வயிறு பித்தப்பை சம்பந்தமான நோய்களுக்கு சிறந்த மருந்தாக தேன் பயன்படுகிறது. தேனை சருமத்திற்கு பயன்படுத்துவதால் சருமத்தில் உள்ள ஈரப்பதம் தக்க வைக்கப்படுகிறது. இது சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கி சருமத்தில் சுருக்கம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. தேனில் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் நிறையவே உள்ளது. அதனால் இது காயங்கள் மற்றும் தீக்காயங்களை மிக விரைவில் குணப்படுத்த உதவுகிறது. தேனில் இயற்கையாகவே ஆக்சிஜனேற்ற சக்தி நிறைந்துள்ளதால் இவை நம் உடலை புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறது. சுருக்கம் மற்றும் வெடிப்புகள் நிறைந்த உதடுகளின் மேல் தேனை தடவி வந்தால் உதடுகள் மென்மையாக மாறும். தேனை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் அது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து இரத்த சோகை வராமல் தடுக்கிறது. தேன் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தி நோய்களின் தாக்கத்திலிருந்து நம் உடலை பாதுகாக்கிறது. தேனை கேரட் சாற்றுடன் சேர்த்து காலை உணவிற்கு முன் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும். 1 டீஸ்பூன் அளவு பூண்டு சாற்றுடன் 2 டீஸ்பூன் அளவு தேன் கலந்து 2 வேளை அருந்தி வந்தால் இரத்த கொதிப்பு நோய் வந்து குணமாகும். தேன் வந்து பல மலர்களின் மதுரம் கலந்த கலவையாகவே இருக்கிறது. அதில் நச்சுத்தன்மை வாய்ந்த மலர்களும் உள்ளன. அதனால் தேனை சூடாக்குவதோ சூடான உணவுப் பொருட்களுடன் கலப்பதோ வெப்பநிலை அதிகமாக உள்ள இடங்களில் வேலை செய்பவர்கள் தேனை உட்கொள்வதோ தவிர்க்க வேண்டும். தேனை மழைநீர், கடுகு, நெய் மற்றும் காரமான உணவுப் பொருட்களுடன் கலக்கக்கூடாது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நெல்லிக்காய் சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் அது இன்சுலின் அளவை நன்றாக சுரக்க செய்யும். மாதுளம் பழச்சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் அது இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும். தேங்காய் பாலுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் குடல் புண் மற்றும் வாய்ப்புண்கள் விரைவில் குணமடையும். உடலில் ஏற்படும் கட்டிகளின் மேல் தேனுடன் சுண்ணாம்பு கலந்து தடவி வந்தால் அவை உடைந்து வீக்கமும் மிக விரைவில் குறைந்துவிடும். நன்றி.